பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் பெரும்பாலான பெண்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் வயிறு வலி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில், அதாவது முதல் மூணு மாதத்தில் எதனால் வயிறு வலி வருது, இது நம்ம பயப்பட வேண்டியது இருக்கா, எப்பப்பெல்லாம் டாக்டர்கிட்ட போகணும், வலி கம்மி பண்ண என்னென்ன பண்ணலாம், இது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு மாம்ஸ் டைரி. எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து கரு உருவாகி அது பிளாசண்டாவோட வால்ல இன்பிளான்ட் ஆகும்போது நல்ல ஒரு சதவீதம் பெண்களுக்கும் வயிறு வலியோட லைட்டா ப்ளீடிங்கும் வர வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த பீரியட்ஸ் ஆகிற நேரத்துல தான் அதிக பேருக்குமே இந்த இன்பிளான்டேஷன் ப்ளீடிங் ஆகிறது. சில மணி நேரங்கள்ல இருந்து அதிகபட்சம் 3 நாட்கள் வரைக்கும் இந்த இன்பிளான்டேஷன் ப்ளீடிங் நீளிக்கலாம். ஆனா பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கவே இருக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலருக்கு இந்த நேரத்துல லைட்டா வயிறு வலி மட்டுமே கூட இருக்கலாம். அதே மாதிரி யூட்ரஸ் பெருசாகும் போது யூட்ரஸ் மசில்ஸ் வலியுறதுனாலையும் வயிறு பகுதியில ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனாலையும் இந்த நேரத்துல வயிறு வலி இருக்கலாம். பெண்களோட உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக நடக்கிற டைம் தான் பிரெக்னன்சி பீரியட். இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால வயிறு வலி வர வாய்ப்பு இருக்கு. முதல் 3 மாதத்துல எல்லாருக்குமே கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்கு. மோஷன் கரெக்டா போகாம இருக்கிறதுனால கேஸ் ஏறி வயிறு வலி வரலாம். அதே மாதிரி சாப்பாடு நல்லா ஜீர்ணிக்காம இருக்கிறதுனால கூட வயிறு வலி வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம எப்பப்பெல்லாம் இந்த வயிறு வலி வரும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லாட்டி பயப்படணும்னு பார்க்கலாம். 1வதா அபோர்ஷன். முதல் 3 மாதத்துல தான் அதிக பேருக்கும் அபோர்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே சின்ன வயிறு வலி வந்தா கூட குழந்தைக்கு ஏதாவது ஆகுமான்னு பயந்துட்டு இருப்பாங்க. பிரெக்னன்சி டைம்ல லைட்டா வயிறு வலிக்கிறது நார்மல் தான். 80% பெண்களுக்கும் இந்த வலி இருக்கும். ஆனா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ப்ளீடிங்கோட வயிறு வலி வந்தாலோ அதிக வயிறு வலி மட்டுமே இருந்தாலோ அபோர்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்ததா எக்டாபிக் பிரெக்னன்சி, அதாவது யூட்ரஸ்க்கு வெளியில கரு இம்ப்ளான்ட் ஆகிற கேசஸ்ல அடிவயத்துல சைட் போர்ஷன்ல தாங்க முடியாத பெயின் இருக்கலாம். இந்த டைம்ல குத்தி வலிக்கிற மாதிரி தான் பெயின் இருக்கும். அதனாலே உடனடி டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். 3வதா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். யூரின் அடிக்கடி போகாம இருக்கிறதுனாலயோ நல்லா தண்ணி குடிக்காம இருக்கிறதுனாலயோ யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இது வயிறு வலி வர்றதுக்கும் குழந்தைய டைரக்டா அஃபெக்ட் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கும். இப்போ நம்ம பிரெக்னன்சி பீரியட்ல நார்மலா இருக்கக்கூடிய வயிறு வலி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நெஞ்செறியறது, கேஸ் ப்ராப்ளம்ஸ், கான்ஸ்டிபேஷன் எல்லாம் இருந்ததுன்னா உங்க ஃபுட் ஹேபிட்ஸ்ல சேஞ்சஸ் பண்ண பார்த்துக்கோங்க. வயிறு காலி போடாம 3 நேரம் சாப்பிட்ற உணவுகளை 6 நேரமா எடுத்துக்க பாருங்க. வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், நார் இருக்கிற உணவுகள்லாம் எடுத்துக்க பாருங்க. புளி, உப்பு, காரம் இது 3 கம்மியா எடுத்துக்க பாருங்க. நல்ல வேக வச்ச உணவுகள் மட்டுமே சாப்பிடுங்க. பப்பாயா, பைனாப்பிள் போன்ற அதிக ஹீட் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய உணவுகள் சாப்பிடாம இருக்கலாம். 2.5 லிருந்து 3 லிட்டர் தண்ணி தினமும் குடிங்க. லைட்டா நடக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு ஒரே இடத்துல உட்காராம 10 நிமிஷமாச்சு லைட்டா நடக்கிறது கேஸ் ஏறாம இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருமும் போது வயிறு வலி வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபீவர், இருமல் எல்லாம் வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா சேனலை இப்போவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.